காதலித்து விட்டு திருமணம் செய்யாமல் டெமிக்கு கொடுத்து வந்த காதலனை ஒருவடியாக போராடி திருமணம் செய்திருக்கிறார் காதலி. எட்டாண்டுகளாக திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளைஞருக்கு காவல் நிலையம் அருகே உள்ள கோயிலில் வாக்குவாதத்திற்கு பிறகு நடந்த திருமணத்தின் காட்சிதான் இது. சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசனும் அதே ஊரைச் சேர்ந்த ரோஸ்லின் மேரியும் 8 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் சென்னையில் பணியாற்றி வந்த நிலையில் அவ்வப்போது தனிமையில் நெருக்கமாக பழகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்கைக்கு திருமணம் முடிந்த பிறகு மனம் முடிப்பதாக தமிழரசன் உறுதியளித்திருந்த நிலையில் அவர் சொன்னபடி கரம் பிடிக்காமல் ஓராண்டாக அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. தமிழரசன் வீட்டார் தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்ட ரோஸ்லின் மேரி புகார் அளித்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் உளுந்தூர்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 22ஆம் தேதி ரோஸ்லின் புகார் அளித்தார். அதனை காவலர்கள் விசாரித்தனர். இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்தபோது பெண் வீட்டார் தரப்பில் ரோஸ்லினுக்கு தாலி கட்டும்படி கேட்டனர். இதையடுத்து கோயில் வாசலில் வாக்குவாதத்திற்கு பிறகு திருமணம் நடைபெற்றது. இன்னைக்கு வந்து திருமணம் வந்து தமிழரசன் வந்து என்ன செய்து கொண்டாரு. இதுக்கப்புறம் வந்து என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு. தம்மை தாக்கி திருமணம் செய்ய வைத்ததாக மணமகன் தமிழரசன் தரப்பில் புகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் செல்போனில் பேசியபடி தன்னை அறியாமல் அரளிப்பூவை பறித்து சாப்பிட்ட செவிலியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரள மாநிலம் ஹரிபாட் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சூர்யா சுரேந்திரன், இவருக்கு அண்மையில் இங்கிலாந்தில் வேலை கிடைத்ததால் அண்டை வீட்டாரிடம் சொல்லிவிட்டு விமான நிலையம் செல்ல முற்பட்டார். அப்போது செல்போனில் பேசியபடியே அங்கு செடியிலிருந்த அரளிப்பூவை தன்னை அறியாமல் பீத்து தின்றதாக கூறப்படுகிறது. நெடுமச்சேரி விமான நிலையம் செல்லும்போது ஆலப்புழாவில் குமட்டல் ஏற்பட்டு வாந்தி எடுத்தார். இதையடுத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். பின்னர் மீண்டும் உடல்நிலை மோசமடைந்ததால் மலையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உடற்கூராய்வில் அரளிப்பூவில் இருந்த விஷம் மாரடைப்பை ஏற்படுத்தியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் திருவிதாங்கூர் தேவசம்போர்டுக்கு உட்பட்ட கோயில்களில் அரளிப்பூக்களை தடை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது.